அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் பரஸ்பர அன்பு குட்டி கதை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நல்லாசிரியை தமிழரசி. வணக்கம். பரஸ்பர அன்பு குட்டி கதை எடுத்து சொல்லுங்க. டேவிட் மரியா ரெண்டு பேரும் கணவன் மனைவி, ரொம்ப அன்பான கணவன் மனைவி. கிறிஸ்மஸ் வரப்போகுது. டேவிட் என்ன செய்ய நினைக்கிறாரு அப்படின்னா, மரியாவுக்கு நல்ல பரிசு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மரியா என்ன நினைக்கிறாங்க, டேவிட்டுக்கு நல்ல பரிசு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே போதிய அளவு பணம் இல்லை. என்னடா செய்யறது அப்படின்னு டேவிட் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து கிறிஸ்மஸ் வர டயத்தில் இவர் நேராக கடைக்கு போகிறாரு. ஒரு வைரக்கல் பதித்த சீப்பை வாங்கிட்டு வந்து மரியா கிட்ட கொடுக்குறாரு. மரியா அதை வாங்கிட்டாங்க. உடனே மரியா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவரோட தங்க கடிகாரத்துக்கு பிளாட்டினத்தாலான ஒரு செயின் வாங்கி அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டு பேராலையுமே அதை பயன்படுத்த முடியல. ஏன் தெரியுங்களா? மரியா தன்னோட நீளமான கூந்தலை வெட்டி அடமானம் வச்சு அந்த பைசாவை வாங்கி தான் பிளாட்டினத்தாலான தங்கச்சங்கிலி அந்த செயின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேவிட் என்ன பண்ணியிருக்காருனா, அந்த தங்க வாட்ச் இருக்கு இல்லைங்க, அதை விற்று தான் வைரக்கல் பதித்த சீப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா. விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவன் ஒரு நாளும் விட்டு கொடுத்ததே இல்லை. இதற்கு அடித்தளம் அன்பு. இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புடன் இணைந்த செயல் என்பது சிறந்த உயிரிகளின் உடம்புடன் உயிர் கொள்ளும் தொடர்பை போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. நாமும் பரஸ்பர அன்பு கொண்டு வாழ்வோம், உயர்வோம். பரஸ்பர அன்பு குட்டிக்கதை குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பரஸ்பர அன்பு குட்டிக்கதை குறித்து எடுத்துரைத்த நல்லாசிரியர் தமிழரசியுடன் விஜயகுமார்.